குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக மற்றும் பாடி குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் கடந்த சில நாட்களுக்கு முன் மும்பையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ரவுடி லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலைச் சேர்ந்தவர்கள் கொலையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதே கும்பல் நடிகர் சல்மான்கானையும் கொல்ல திட்டம் போட்டு சுற்றி வந்துள்ளனர். லாரன்ஸ் கும்பலைச் சேர்ந்த சுகா என்ற சுக்வீர் சிங் என்பவனை மும்பை போலீசார் கைது செய்தனர். பாபா சித்திக் போலவே சல்மான்கானையும் தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருந்ததாக சுக்வீர் சிங் கூறினார். இதையடுத்து மும்பை போக்குவரத்து போலீசுக்கு வாட்ஸ்அப்பில் மிரட்டல் செய்தி வந்தது. நாங்கள் சொல்வதை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சல்மான்கான் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் 5 கோடி ரூபாய் தர வேண்டும். லாரன்ஸ் பிஷ்னோய் உடனான பகையை முடிவுக்கு கொண்டு வர சல்மான்கான் இந்த பணத்தை கட்டாயம் தர வேண்டும். பணம் தரவில்லை என்றால் சல்மான்கானின் முடிவு பாபா சித்திக்கை விட மிக மோசமானதாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. மிரட்டலை அடுத்து சல்மான்கான் வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எங்கிருந்து மிரட்டல் விடுக்கப்பட்டது என்பது குறித்து மும்பை போலீசார் விசாரிக்கின்றனர். ஏற்கனவே பாபா சித்தி கொலைக்கு பிறகு சல்மான்கான் பயத்தில் உறைந்துள்ளார். தனது தனிப்பட்ட பயணங்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு தனிமையில் இருக்கிறார். மீண்டும் கொலை மிரட்டல் வந்துள்ளதால் பாதுகாப்பை அதிகரிக்க சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இப்போது 2 கோடி ரூபாயில் குண்டு துடைக்காத நிசான் பெட்ரோல் SVU காரை வாங்கியுள்ளார். துபாயிலிருந்து இந்த கார் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. வெடிகுண்டு எச்சரிக்கை அலாரம், குண்டு துளைக்காத கடினமான கண்ணாடிகள் இதில் இருக்கிறது. பயணிகள் டிரைவரை பாதுகாக்கும் வகையிலான திரை மறைப்புகள் உள்பட பல நவீன பாதுகாப்பு அம்சங்கள் காரில் இருக்கிறது.